அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தன்னுடைய 25வது ஆண்டை நிறைவு செய்கிறது. எனவே இந்த வெள்ளி விழா ஆண்டில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், அதனுடைய அமைப்பாளர்கள், தலைவர்கள், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அதற்கு ஆதரவாக செயல்படுகின்ற அனைத்து இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தினுடைய அனைத்து தரப்பிலிருந்தும் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவர் சார்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தொடர்பு என்பது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தோடு 2002 தொடங்கியது. 2002 அக்டோபர் 10 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டில் மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மதமாற்ற தடைச்சட்டத்தை கொண்டு வந்தபோது குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் கடுமையாக அதை எதிர்த்தார்கள். அதற்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அப்போது தொடங்கியது எங்களுடைய உடன்பயணம். தொடர்ந்து பல போராட்டங்கள் நடந்தன, பலவிதமான எழுச்சி மாநாடுகள் நடந்தன. இவை அனைத்திற்கும் பின்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதை திரும்ப பெறுவதாக அறிவித்தார்கள். அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியேற்ற பிறகு முற்றிலுமாக அந்த சட்டத்தை சட்டசபையிலேயே பேசி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு சிறுபான்மையினர் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பை இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் இரண்டு தரப்பினரும் சேர்ந்து தொடங்கினோம். 2006 சட்டப்பேரவை தேர்தலிலே ஒரு மாபெரிய பங்களிப்பை அந்த சிறுபான்மையினர் கூட்டமைப்பு நிகழ்த்தியது. அந்த சிறுபான்மையினர் கூட்டமைப்பில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு ஹைதர் அலி அவர்கள் உறுப்பினராக இருந்தார்கள். பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் அதனுடைய தலைவராகவும், பேராயர் சின்னப்பா அவர்கள் அதனுடைய துணைத் தலைவராகவும், இன்னும் பல இஸ்லாமிய சமூக பிரதிநிதிகள், தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆயர்கள், இன்னும் பலர் அதில் தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருந்தார்கள். நான் அதனுடைய நிர்வாகச் செயலராக செயல்பட இறைவன் ஒரு வாய்ப்பு அளித்தார். எனவே அந்த நேரத்தில் அதிக நெருக்கமாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு அளித்தார். அந்த அத்தனை செயற்பாடுகளிலும் நாங்கள் 10 பாய்ந்தால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் 20 பாயும். அந்த அளவிற்கு ஒரு எழுச்சிமிக்க அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அமைந்திருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், வரலாறு என்பது நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி 2006 நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னால் பலவித செயற்பாடுகள் நடந்திருக்கின்றன. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய டெல்லி மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற வாய்ப்பினை எனக்கு பேராசிரியர் ஜவஹீருல்லா அவர்களும், பொதுச் செயலாளர் ஹைதர் அலி அவர்களும், அன்றைய நிர்வாகிகளும் எனக்கு வழங்கினார்கள். அது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக எனக்கு அமைந்தது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நான் இரண்டு கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று மார்க்கம் சார்ந்தவையாக உள்ளன, இல்லாவிட்டால் அவை முற்றிலுமாக உள்ளொடங்கி இருக்கின்றன, சமயத்தை தவிர ஏதொன்றும் பேசுவதில்லை. இரண்டாவது, தேர்தல் பாதையை மட்டும் வைத்துக்கொண்டு 5 ஒரு முறை தேர்தலில் போட்டியிடுவது, அதன் பிறகு அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வேறு வழிகளில் பேசுவதில்லை என்கிற அடிப்படையில் இரண்டு விதமான அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று சமய அமைப்பு, மற்றொன்று தேர்தல் அமைப்பு. ஆனால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்பது இந்த இரண்டையும் தாண்டி இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்கிற சமூக பார்வையோடு பயணம் செய்கிற ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு சமூக அரசியல் அமைப்பு, ஒரு சமூக கலாச்சார அரசியல் அமைப்பு, ஒரு சமூக கலாச்சார சிறுபான்மையினர் அமைப்பு, அதே வேளையில் ஜாதி மத பேதமில்லாமல் அனைத்து மக்களுக்கும் தொண்டு செய்கிற அமைப்பு என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு நிகரான ஒரு இஸ்லாமிய அமைப்பு தமிழ்நாட்டில் இதுவரை அதிகமாக வேரூன்றவில்லை என்பதை பதிவு செய்கின்றேன். உதாரணமாக, இரத்த தானம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த இரத்த வங்கியிலே எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் எந்த நேரத்தில் தொலைபேசியில் அழைத்தாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக தொண்டர்கள், தியாகிகள் வந்து இரத்தத்தை அந்த நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு அணியமாக இருக்கிறார்கள். நானே அதை ஒரு சிலருக்காக நான் வாங்கியிருக்கிறேன். அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். இரண்டாவதாக, அவர்கள் வைத்திருக்கிற மருத்துவ ஊர்திகள், அவசர ஊர்திகள், ஆம்புலன்சஸ் தமிழ்நாடு முழுவதும்
அவர்கள் ஜாதி மத பேதமில்லாமல் அனைத்து நோயாளிகளையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு விபத்துக்களில் மற்றும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலங்களில் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் மிகவும் அபரிமிதமானவை என்பதை பதிவு செய்கின்றேன். ஆனால் இவை இரண்டிற்கும் அப்பால் இது ஒரு சமூக பங்களிப்பு என்று சொல்லலாம். இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களை ஒரு சரியான பாதையில் பயிற்றுவிப்பதும் பயணிப்பதும் இந்த தாமுமுகாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. காரணம், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள், வன்முறையாளர்கள் என்று முத்திரை குத்துவதற்கு இந்த சமூகம் அணியமாக இருக்கிறது. ஊடகங்கள் அணியமாக இருக்கின்றன. இங்கிருக்கின்ற பல பார்ப்பனிய சக்திகள் இந்த இஸ்லாமியருக்கு எதிராக கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் புனைகதைகளையும் அவர்கள் கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். ஆக இந்த இஸ்லாமியர்கள் இங்கு இந்த மண் மக்கள் இந்த மண்ணில் புல் நெளிவதற்கு முன்பாக, புல் முளைப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பிறந்த இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதை மறந்து ஏதோ அந்நிய நாட்டுக்காரர்கள் போல் அவர்களை சித்தரிக்க முயல்கின்றார்கள். அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகள் என்று அவர்களை சித்தரிக்க முயல்கின்றார்கள். அதற்கு துணையாக சில சமயங்களில் சில இஸ்லாமியர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்துவிடுகின்றார்கள். ஆனால் வன்முறை பாதையை தவிர்த்து, உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து, முற்றிலும் அறிவார்ந்த அமைப்பாக, அமைப்பார்ந்த செயல்பாடாக இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சமயச்சார்பின்மையை முன்னிறுத்தி அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்றுகிற ஒரு பேரமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் இந்திய கழகம் இந்த 25 ஆண்டுகளில் பயணப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி அவர்களை சரியான ஒரு திசையிலே அது பயணத்தில் அழைத்துச் செல்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் இந்திய கழகம் மனிதநேய மக்கள் கட்சி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு முற்றிலுமான ஒரு அரசியல் அமைப்பு. இருந்தபோதும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்தான் அடிப்படை அமைப்பு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு காரணம், இதனுடைய தலைவர்கள் ஆரம்பத்திலிருந்தே முழுமையாக ஒரு சமயவாதிகளாக மட்டுமல்லாமல், முழுமையான ஒரு தேர்தல் அரசியலை மட்டும் முன்னிறுத்தாமல் அவர்கள் மக்களையும் மண்ணையும் சார்ந்த செயல்பாடுகளை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய நெஞ்சில் இருக்கிற 2 தலைவர்கள், முதன்மையாக ஜவாஹிருல்லா, இரண்டாவது ஹைதர் அலி. இதில் திரு ஹைதர் அலி அவர்கள் தற்போது அமைப்பில் இல்லாவிட்டாலும் அவர்களை நினைவு கூறுகிறேன். திரு ஜவஹிருல்லா அவர்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு பேராசிரியர். அவருடைய பார்வை எப்போதும் ஒரு பொதுமைப்பட்ட, அனைவரையும் கலந்து ஆலோசித்து அனைவரையும் உடன் அழைத்து செல்கின்ற ஒரு கூட்டுத் தலைமையை முன்னிறுத்துகிற ஒரு அரிய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு அரிய தலைவரை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பார்ப்பதே கடினம். அப்படி மிகவும் நிதானமாக, மிகவும் மென்மையாக, எந்த பிரச்சனைகளையும் அணுகுகின்ற, அரசியல் ரீதியாக அறிவு ரீதியாக அணுகின்ற ஒரு நல்ல ஒரு திறமையை இறைவன் அல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். அதனை தமிழ்நாடு மீண்டும் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் இன்னும் அது ஆள் போல் தழைத்து, அருகு போல் வேரூன்றி, 8 திக்கும் கிளை பரப்பி அது வளர வேண்டும். இன்னும் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வெள்ளி விழா ஆண்டில் அனைவரையும் வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.